நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரிதாபாத்தை சேர்ந்த 19 வயது வாலிபர் தான் ரஹீம் கான். 8ஆம் வகுப்பு வரையில் மட்டுமே படித்த ரஹீம் புகைப்படங்களை மார்பிங் செய்யும் பல்வேறு செயல்களை பயன்படுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தார். இதன் மூலம் சமூக ஊடகங்களில் போலி கணக்குகளை துவங்கி அவற்றின் மூலம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை குறிவைத்து அவளுடைய புகைப்படங்களை மார்பிங் செய்து அனுப்புவார். மேலும் சம்பந்தப்பட்ட பெண்களின் ஆபாச படங்களை எடுத்து அனுப்புமாறும் கூறி மிரட்டுவார். இதுபோன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்களிடம் இதுபோன்று சாட்டிங் செய்து மிரட்டி வந்துள்ளார். இந்நிலையில்தான் இவரால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் போலீசில் புகாரும் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த ஆர்பிபுரம் காவல் நிலைய போலீசார் ரஹீமை தேடி வந்தனர். அவரது சமூக ஊடக கணக்குகளை ஆய்வு செய்து அவரது இருப்பிடம் குறித்து பின்தொடர்ந்து வந்தனர். இந்நிலையில்தான் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் இருந்த ரஹீமை போலீசார் மடக்கி கைதும் செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனது குற்றத்தையும் ஒப்புக்கொண்டார். மேலும் தனிப்பட்ட விருப்பங்களாகவே இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாகவும் கூறினார். இதையடுத்து ரஹீமிடம் இருந்த செல்போனை போலீசார் பறிமுதல் செய்து ஆய்வும் செய்தனர். அதில் பல்வேறு பெண்களின் புகைப்படம் ஆபாச படங்களும் இருந்தது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்களிடம் தொடர்ந்து தொடர்பு கொண்டு விசாரணை நடத்த உள்ளனர். ஆபாச எண்ணத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் மட்டுமே இந்த செயலில் ரஹீம் செய்தாரா அல்லது வேறு யாரையுமே பணம் கேட்டு மிரட்டி மோசடியில் ஈடுபட்டாரா என்பது குறித்தும் போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள்.